ஓப்போ ரீனோ பாத்தீங்கன்னா ஒபிஷியலா May 28 சேல் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க வயா பிளிப்கார்ட் தான். ஸோ இந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஏஜே தான் கேட்டிருக்காரு என்கிட்ட இன்ஸ்டாகிராமில். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் கேட்கலாம், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லீவ் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வீடியோவில் போவோம் வாங்க. அடுத்து இங்க டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இங்க அரௌண்ட் 95% கிட்ட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. ஷார்ப் அண்ட் செல்ஃபி கேமரா தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 6.6 inches யூனிட், ஃபுல் HD பிளஸ் AMOLED பேனல் தான். ஸோ இங்க AMOLED எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா உள்ள ஒரு இன்டிஸ்பிளே ஸ்கேனர் வருது. இது லேட்டஸ்ட் ஜென் டெக்னாலஜி வேற, ரொம்பவே ஃபாஸ்டா தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஷார்ப் அண்ட் செல்ஃபி கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 megapixel ஷூட்டர் இருக்கு. அடுத்த ரியர்ல ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா, மெயினாக ஒரு 48 megapixel பிரைமரி லென்ஸ் IMX5 6 சென்சர் தான். செகண்டே ஒரு 8 megapixel வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ லாஸ்டாக பார்த்தோம்னா இங்கே ஒரு 16 megapixel பெரிஸ்கோப் ஜூம் கேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10x வரைக்கும் ஹைப்ரிட் ஜூம் போக முடியும், 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போக முடியும். ஸோ ஆப்டிக்ஸ் டிஸ்பிளே இன்டர்னல்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் எக்ஸல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். 1+7 Pro காம்படிஷனாக இதை லான்ச் பண்ண போகிறாங்க. பேட்டரின்னு பார்த்தோம்னா இங்கேயும் ஓப்போ எந்த விதமான குறையும் வைக்கல. இங்கே ஒரு 4045 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் WOOC 3.0 பாக்ஸோடு இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ WOOC சார்ஜஸோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு கேமிங் பண்ணுறீங்களோ இல்லைனா ஏதாவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன பண்ணாலுமே ஃபோன் சார்ஜிங்கில் இருக்குமோ ஃபோன் ஹீட் ஆகாது, சார்ஜிங் அந்த டிராவல் அடாப்டர் மட்டும்தான் ஹீட் ஆகும். ஸோ WOOC 3.0 WOOC சார்ஜஸுக்கே இது ஒரு பெரிய ஹைலைட்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே WOOC 3.0 இன்க்ளூட் பண்ணுறதுனால சார்ஜிங் டைமும் அதிகமாக இருக்க போகுது. பேட்டரியும் ஓப்போலேருந்து எந்த விதமான குறையும் வைக்கல. பில்டன் பார்த்தோம்னா இங்கே கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே IP ரேட்டிங் இல்லை, பட் டே டு டே ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்கும்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குமான்னு தெரியல. பட் 1+ அளவுக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். 1+7 Pro ஆல்மோஸ்ட் IP68 ரேட்டிங் அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடுத்த இங்க பேசிக்கா இன்க்ளூட் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஸோ பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் இயர் பீஸும் ஸ்பீக்கராக மாறதுனால இங்க நம்மளுக்கு ஸ்டீரியோ அவுட்புட் கிடைக்குது. பட் இங்கே 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. இங்கே டைப் சி போர்ட் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க, மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் இருக்கு. ஸோ பேசிக்காக இன்க்ளூட் பண்ணுறதுமே இந்த ஃபோனில் சூப்பராக தான் இருக்கு. இன்டர்வியூவில் சொல்லியிருந்த மாதிரிலாம் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா May 28 வயா ஃப்ளிப்கார்ட்ல சேல் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வெறும் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது இந்த ஃபோன். ஸோ ப்ரைசிங்னு பார்த்தோம்னா இது கரெக்டாக நம்ம 1+7 Pro காம்படிஷனில் 50,000 rupees பேஸ் வேரியன்ட் கொண்டு வர போகிறாங்க, அதாவது 6+128 GB. ஸோ இந்த ஹையர் வேரியன்ட் 8+256 GB வேரியன்ட் எந்த விலைக்கு போகும்னு சரியாக தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 1+7 Pro ஒரு பெரிய கண்டெண்டராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அப்படின்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குனா கூட என்கிட்ட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டைரெக்டாக கேட்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லீவ் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் வெங்கட், பை.